பத்தாம் வகுப்பு இயல் இரண்டில் இயற்கை என்ற தலைப்பில் அமைந்துள்ள கேட்கிறதா என் குரல் என்னும் உரை நடையினை இங்கு காண்போம். கேட்கிறதா என் குரல் என்ற தலைப்பு வந்து பார்த்தோம்னா இயற்கை, அதாவது ஐம்பூதங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த ஐம்பூதங்களில் ஒன்றான காற்றை பற்றியே இந்த பாடம் அமைந்துள்ளது. காற்றானது மனிதனின் உயிர் வாழ்விற்கு அடிப்படையான ஒன்று. இந்த ஐம்பூதங்களுமே அடிப்படையானது, அதில் காற்று மிகவும் அவசியமான ஒன்றாகும். மனிதனை இயங்க செய்வது காற்று. அந்த காற்றினால தான் நமக்கு பருவ காலங்கள் ஏற்படுகிறது. அந்த காற்றினுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். நுழையும் முன், உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. நாம் நம்பியிருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே. நாம இயற்கையை நம்பியிருக்கிறோம், நம்மில் இருப்பதும் இயற்கையே. மூச்சுக்கு காற்று, நம் மூச்சு விடுறதுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், தண்ணி குடிக்கிறதுக்கு நீர், உறைவிடமாக நிலம், உறைவதற்கு எது அப்படின்னு சொன்னால் நிலம், ஒளிக்கு கதிரவன், வெளிச்சத்திற்கு சூரியன் போன்றவை உயிரினங்களில் முதன்மை தேவை. இதுதான் வந்து உயிரினங்கள் அடிப்படை தேவை. இந்த இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. இந்த இயற்கையில் எது அதிகமான பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொன்னால் காற்று தான் அதிகமான ஒரு பங்கு வகிக்கிறது. காற்றே எங்கும் நிறைந்திருக்கிறது. காற்று தான் எல்லா இடங்களிலும் நிரம்பியிருக்கிறது. ஆனால் அந்த காற்றை நாம் கண்களால் காண முடியாது. மெல்ல தொட்டு சென்றால் தென்றல், மெதுவாக நம்மளை தொட்டு சென்றுச்சுன்னா, வருடி சென்றதுன்னா அதை வந்து தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவோம். தெற்கிலிருந்து வீசுவதை தென்றல் காற்று அப்படின்னு சொல்லுவோம். இதே தூக்கி சென்றால், அந்த காற்று நம்மளை தூக்கி சென்றால் அதை புயல் அப்படின்னு சொல்லுவோம். உயிரை உள்ளிருத்தும் காற்று, உயிரை உள்ளே இருத்தி வைக்கக்கூடிய, உடலோடு இருத்தி வைக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் காற்று. ஓர் உருவம் கொண்டு நம்மிடம் பேசினால், காற்றுக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறோம், ஆனால் காற்றுக்கு உருவம் கிடையாது, அது எங்குமே நிறைந்திருக்கக்கூடியது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த காற்றுக்கு நாம் ஒரு உருவத்தை கொடுத்து அந்த காற்று நம்மக்கிட்ட பேசிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த கேட்கிறதா என் குரல் அப்படின்ற ஒரு உரைநடை. அப்போது இந்த காற்று நம்மோடு பேசும்போது அது வந்து எப்படி பேசுகிறது, என்னெல்லாம் அது கேட்கிறது, இலக்கியங்களில் இந்த காற்றை பற்றி என்னெல்லாம் வந்து கூறப்படுகிறது அப்படின்றத வந்து தான் நாம் இந்த உரைநடையில் பார்க்க போகிறோம். இதில் வந்து முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மனிதா, மனிதா, அழைப்பது கேட்கிறதா, எங்கு பார்க்கிறாய், யாரை தேடுகிறாய், எங்கு பார்க்கிறாய், யாரை தேடுகிறாய், உன் மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு, உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன். மனிதா, மனிதா அப்படின்னு சொல்லிட்டு காற்று நம்மளை கூப்பிடுது. அப்போ நம்ம சுற்றி சுற்றி பார்க்குறோம், எங்கேயுமே வந்து யாருமே இல்லை, ஆனால் குரல் மட்டும் நம்மக்கிட்ட கேட்குது. அப்போ அந்த காற்று சொல்லுது, யாரை தேடுகிறாய், உன் மூச்சை உள்ளே இழு, உன்னுடைய மூச்சை உள்ளே இழுத்து, ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவோம். அப்போ அதுவும் காற்று தான் இல்லையா. அப்போது உள்ளே இழு, வெளியே விடு, உன் மூச்சின் உள் சென்று வெளிவரும் நான் தான் பேசுகிறேன், உன் மூச்சினுடைய உள்ளே போயிட்டு வெளியே வரக்கூடிய நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுது. வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு நான் தான், வாழும் உயிர்களினுடைய உயிர் மூச்சே நான் தான். என்னை கண்களால் காண முடியாது, என்னை என்ன பண்ண முடியாது, கண்களால் காண முடியாது, மெய்யால் உணர முடியும். மெய் அப்படின்னு சொன்னால் உடல், உடலால் மட்டும்தான் காற்றடிக்குது அப்படின்றத அதை நம்மளால் என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர அதை அதனுடைய உருவத்தை நம்மளால் காண முடியாது. அப்போது என்னால் மழை பெய்கிறது, என்னால் தான் மழை வருது, என்னால் பருவ மாற்றம் ஏற்படுகிறது, என்னால் பருவ மாற்றம், கோடை, குளிர்காலம், மழைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பருவ மாற்றங்கள் ஏற்படுகிறது. என்னால் இசையும் இசைக்கப்படுகிறது, காற்றிலிருந்து தான் இசை இசைக்கப்படுகிறது. என்னாலும் இலக்கியம் இயற்றப்படுகிறது, என்னாலும் இலக்கியம்னா இலக்கியத்திலும் என்னை பற்றி கூறப்படுகின்றன. இன்னும் என்னை யார் என்று தெரியவில்லையா, நான் தான் காற்று, இவ்வளவோ சொல்கிறேன், இப்போ நான் யார் பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா, நான் தான் காற்று அப்படின்னு சொல்லி சொல்லுது. தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியம் அப்படின்ற நூலில், இலக்கண நூலில் சொல்லியிருக்காரு. தொல்காப்பியர் எழுதுந்து தொல்காப்பியம், அந்த தொல்காப்பியம் அப்படின்றது ஒரு இலக்கண நூல். இந்த இலக்கண நூலில் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார்.
உலகம் ஐம்பெரும் பூதங்களால் ஆனது. இந்த உலகமே எதால் ஆனது? ஐந்து பெரிய பூதங்களால் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த ஐந்து பூதங்கள் தான் நம்ம ஏற்கனவே நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்றத பார்த்தோம். இந்த ஐந்து பூதங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் உலகத்தினுடைய இயக்கமே வந்து இல்லாமல் போயிடும். அப்போ அவற்றுள் என்னையும் ஒன்றாய் சேர்த்தது எனக்கு பெருமையே. தொல்காப்பியர் தன்னுடைய இலக்கண நூலில் ஐம்பெரும் பூதங்களை பற்றி சொல்றாரு. அந்த ஐம்பெரும் பூதங்களில் நானும் ஒன்று, அது எனக்கு பெருமையே அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றது அப்படின்னா காற்றானது கூறுகிறது. அடுத்து உயிராக நான் உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தானே. உங்களின் இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது என் இயக்கம்தானே. அதனால்தான் திருமூலரும் தம் திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியுள்ளார் திருமூலர். திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாக்கும், வாழ்நாளை நீடிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. பிற்கால ஔவையார் தம் குரலில் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்குனா ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்றத ஔவையாருடைய குரலில் சொல்லியிருக்காங்க. பல பெயர்களில் நான், உங்களின் பெயருடன் ஒரே ஒரு செல்ல பெயரும் உங்களுக்கு இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்ல பெயர் உண்டு. அதே போல் எனக்கு ஒரு செல்ல பெயர் கிடையாது, நிறைய பெயர் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். எனக்கோ இந்த பூ உலகில் பல பெயர்கள் உண்டு. எனக்கோ இந்த பூ உலகில் பல பெயர்கள் உண்டு. காற்று, வலி, தென்றல், புயல், சூறாவளி என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். எனக்கு எத்தனை பெயர் இருக்குது? உங்களுக்குனா செல்ல பெயர் ஒன்று தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காற்று, வலி, தென்றல், புயல், சூறாவளி அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் எனக்கு இருக்குது. பருவநிலை சூழல், வீசும் வேகம் ஆகியவற்றிற்கு ஏற்ப, பருவநிலைக்கு ஏற்பவும் வீசும் வேகம் ஆகியவற்றிற்கு ஏற்பவும் நான் என்னவா, என்னுடைய பேர் என்னவா மாறுது அப்படின்னு சொன்னால், தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல் காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று என பல்வேறு பெயர்களால் நான் அழைக்கப்படுகிறேன். அப்போது எனக்கு செல்ல பெயர் அப்படின்றத விட பருவநிலைக்கும் வீசுகிற வேகத்துக்கும் ஏற்றபடி எனக்கு நிறைய பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி காற்றினுடைய பல பெயர்கள் இங்கு கூறப்படுகிறது. அடுத்தது நான் நான்கு திசையிலும் நான் வந்து நாலு திசையிலும் வீசுகிறேன். அப்போ ஒவ்வொரு திசைக்கும் எனக்கு என்னென்னா ஒவ்வொரு பேர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நான் வீசுகின்ற திசையை கொண்டும் தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டி உள்ளனர். நான் வீசுகின்ற திசையை பார்த்து தமிழர்கள் எனக்கு பெயர் சூட்டி உள்ளனர். கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு. கிழக்கு திசைக்கு குணக்கு அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. கிழக்கிலிருந்து நான் வீசும்போது என் பெயர் என்ன தெரியுமா? கொண்டல். கிழக்குக்கு பேர் குணக்கு. கிழக்கிலேருந்து நான் வீசினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பேர் என்ன? கொண்டல். கொண்டலாக நான் குளிர்ச்சி தருகிறேன். கொண்டல் கிழக்கிலேருந்து வீசுகிற காற்று எப்படி இருக்குமா? குளிர்ச்சி தரும், இன்பத்தை தரும், மழையை தரும். இன்பத்தை தருகிறேன், மழையை தருகிறேன். கடல் பகுதிக்கு மேல் உள்ள மேகங்களை சுமந்து வருவதால் மழை காற்று எனப்படுகிறேன். மழை மேகங்களையெல்லாம் சுமந்து வர்றதுனால மழை காற்றும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அழைக்கிறாங்க. அப்போ கிழக்கிலிருந்து வீசக்கூடியதுனால அதுக்கு பேர் குணக்கு அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று, அந்த கிழக்கிலிருந்து வீசக்கூடிய காற்றுக்கு பேர் கொண்டல். அது மழைக்காற்று அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகின்றன. அடுத்து வந்து மேற்கு. மேற்கு என்பதற்கு
குடக்கு என்னும் பெயரும் உண்டு. மேற்கு என்பதற்கு குடக்கு என்ற பெயரும் உண்டு. மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். மேற்கிலிருந்து வீசும்போது நான் கோடை எனப்படுகிறேன். மேற்கு அப்படின்றதுக்கு குடக்கு. நான் மேற்கு பகுதியிலிருந்து வீசும்போது என்னுடைய பெயர் என்ன? கோடை காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறேன். என்னுடைய வலிமைனா பலம் அதிகமாகிறது. அப்போ வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் வெப்ப காற்றாகிறேன். வறண்ட பகுதி, மரம் செடி கொடி இல்லாத வறண்ட பகுதியிலிருந்து நான் வீசும்போது வெப்ப காற்றாக மாறுகிறேன். அப்போ கிழக்கிலிருந்து வீசினா கொண்டல், மேற்கிலிருந்து வீசினா கோடை. அடுத்தது வடக்கு. வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடை காற்றாகிறேன். வடக்கிலிருந்து வீசும்போது நான் வாடை காற்றாகிறேன். பனிப்பகுதியில் வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனவும் அழைக்கிறேன். பனிப்பகுதியிலிருந்து வீசுறதுனால நான் மிகவும் பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான காற்றாக இருக்கிறதுனால என்னை வந்து ஊதை காற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வடக்கு பக்கம்ந்து வீசுகிற காற்றுக்கு பேர் வாடை காற்று. அதே அந்த வடக்குக்கு வந்து வாடை என்னும் பெயரும் உண்டு. இது பனிப்பகுதியிலிருந்து வீசுறதுனால இதுக்கு வந்து ஊதை காற்று என்று அழைக்கப்படுகின்றனர். அடுத்து வந்து தெற்கு. தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று எனப்படுகிறேன். தெற்கிலிருந்து வீசும்போது நான் தென்றல் காற்று. மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன். ஆறு, மலை, பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களை கடந்து வர்றதுனால நான் வேகம் அதிகம் கொள்கிறேன். இலக்கியத்தில் நான் தென்றலாகி நான் பலவித தென்றலாகி நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை வண்டோடு புக்க மனவாய் தென்றல் என்று சிலப்பதிகாரத்தில் கூறியுள்ளார். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் வண்டோடு சேர்ந்து காற்றின் மனதையும் அழைத்து பூக்களினுடைய மனத்தையும் அழைத்து கொண்டு வருவது காற்று அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து பலப்பட்டடை சொக்கநாதர் பத்ரகிரிநாதர் தென்றல் விடுதூது என்னும் சிற்றிலக்கியத்தில் ஒரு பெண் ஒருத்தி நந்தமிழ் பெண் ஒருத்தி நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர் பொறுப்பில் தமிழும் தன்பொருணை நதியும் சேர் பொறுப்பில் சேரும் பொறுப்பில்னா மலையில் செந்தமிழின் பின் உதித்த தென்றலே செந்தமிழின் பின்னாடி உதித்த தென்றலே அப்படின்னு சொல்லிட்டு தென்றலை தூதா அழைத்து பாடின பாடலும் இங்கு அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தெஞ்சலே என பலவாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளில் திரை இசை பாடல்களையும் நான் நீங்கா இடம் பிடித்திருக்கிறேன். இந்த நதியில் விளையாடி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா பழைய படத்தில் சொல்லுவாங்க, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தெஞ்சலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாடல் இருக்குது. அப்போ அதுலேயும் வந்து இளந்தென்றலை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்றத இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாங்க.